அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம், இஐஏ டிராஃப்ட் 2020. இதை பத்தி நீங்க தெரியாம பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு உங்களால அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். EIA என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சூழலியல் தாக்க மதிப்பீடு. உங்களுக்கு ஷார்ட்டாக புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு தொழிற்சாலை நிறுவனமோ ஒரு சுரங்கமோ கட்டுறாங்க அப்படின்னா அதை சுற்றி உள்ள பகுதிகள் இருக்கும் இல்லையா, சுற்றுச்சூழல்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த வகையிலும் அது பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு அதை அனுமதி கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு தொழிற்சாலை நிறுவனம் வருது அப்படின்னா அது நாட்டோட வளங்களை எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் இருக்கணும். அதோட வழிகாட்டு நெறிமுறைகளை அமைந்த சட்டம் தான் EIA. இந்த சட்டம் நம்ம இந்தியாவுக்கு 1994 தான் வந்திருக்கு. அப்புறம் கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகி இப்போ நம்மளுக்கு இருக்க சட்டம் EIA 2006 அப்படிங்கிற ஆக்ட், சூழலியல் தாக்க மதிப்பீடு 2006. EIA டிராஃப்ட் 2020, இந்த நிறைய பேர் எதிர்த்து நிறைய சமூக ஆர்வலர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதையே நம்மளும் தெரிஞ்சுக்கணும். முதலீட்டுக்கும் தொழிற்சாலைக்குமே அதிக முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க, நம்பர் ஒன் விஷயம். நம்பர் டூ என்னன்னா, கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமா இருக்க மாதிரி இருக்கு இந்த EIA டிராஃப்ட் 2020. அதை விட இன்னொரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலை வந்து அது மூலமா பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு சாதாரண குடிமகன்னா ஒரு மக்களா நம்ம இதை கேட்க முடியாது, நீங்களும் கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது, யாருமே கேட்க முடியாது. அப்போ யார் தான் இதை நம்மளுக்கு கேட்பாங்க? கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகளும் மட்டும்தான் இதை கேட்க முடியும். அதனால தான் இந்த EIA டிராஃப்ட் 2020 வேணாம், ட்ராப் பண்ணுங்க, இல்லை சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதை சுற்றி உள்ள சரௌண்டிங், சுற்றி உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு கருத்து கணிப்பு வந்து எடுப்பாங்க. பப்ளிக் கன்சல்டேஷன் சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இங்கே ஃபேக்ட்ரி வரப்போகுது, எட்டு வழிச்சாலை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போய் கொடுக்கணும், எல்லாத்தையும் கரெக்டாக சேர்க்கணும். இதோட கால அவகாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 நாள். ஆனால் அந்த 30 நாளுங்கிறத இப்போ 20 நாள் மாற்றிட்டாங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராபேக். இன்னொரு விஷயம் என்னென்னா, 1994 முன்னாடி வரைக்கும் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து குரல் கொடுத்துட்டு இருந்தோம், அதை கவர்மெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம இருக்க ஏரியாவிலே ஃபேக்ட்ரிஸ் மூலயமா நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா சாதாரண மக்கள் நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. இதில் ஒரு சாதாரண இந்திய குடிமகனுக்கு பேசுகிறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் உள்ள மக்களுமே யாருமே பேச முடியாது, ரெண்டு பேர் மட்டும்தான் பேச முடியும். ஒரு ஆள் வந்து அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இன்னொரு ஆள் வந்து அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்த மாதிரி இங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி நம்ம போயிட்டு எதுவுமே பேச முடியாது. இதுதான் இந்த EIA ஆக்ட் 2020. இது நம்மளுக்கு வேணுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ EIA அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை, ஒரு சீரியஸ்னஸ் இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா சென்னை தமிழச்சி ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க, மதன் கௌரியும் இந்த மாதிரி நல்லா ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ஸோ போயிட்டு பாருங்கள், கூகுளையும் நிறைய சர்ச் பண்ணுங்கள். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான், ஏன்னா மற்றவங்க மாதிரி எனக்கு ரொம்ப ஃப்ளோவெல்லாம் பேச வராது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக ஹேஷ்டாக் withdrawEIA கண்டிப்பாக நம்ம ட்ரெயின் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ளீஸ் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை தாண்டி வந்துட்டுருக்கோம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கதறிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம முழிச்சிக்கிட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஸ்டேட்டஸாக போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க, ட்விட்டரில் போடுங்கனால எதில் போட முடியுமோ போடுங்க. எதோ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்கிறோம், சினிமா சாங்ஸ் வைக்கிறோம், லவ் சாங்ஸ் வைக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பக்தி பாடல்கள் வைக்கிறோம், எதை தான் வச்சுட்டு இருக்கோம். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் ஒதுக்கி ஹேஷ்டாக் withdrawEIA தயவு செஞ்சு ட்ரெயின் பண்ணுங்க. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் உங்க சேனல்ல நீங்க வந்து பேசி போடுங்க. இவங்க தான் பேசணும், அவங்க தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆஸ் ஒரு இந்தியன் சிட்டிசனாக பொறுப்பு இருக்குது நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும், எல்லாரும் பேசணும். பேசி கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸோ இல்லைனா அவங்க ட்ராப் பண்ணாங்கன்னா கூட ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஸோ மறக்காமல் ஹேஷ்டாக் withdrawEIA எல்லோரும் ட்ரெயின் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனல் தான். ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு 100 பேர் பார்ப்பீங்க, அவ்வளோதான். அந்த ஒரு 100 பேர் ஒரு 10-20 பேர் கொண்டு போய் சேர்ப்பீங்க, அந்த ஒரு 10-20 பேர் ஒரு 4-5 பேர் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ட்ரெயின் பண்ணுங்கள், ஹேஷ்டாக் withdrawEIA போஸ்ட் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் வாழ போகிறது நம்மளோட தலைமுறையினர், நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட பேரன் பேத்திகள், நம்மளோட சந்ததிகள். ஸோ இதை யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஹேஷ்டாக் withdrawEIA ப்ளீஸ். அப்புறம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தனித்தனியாக நன்றி சொல்லிக்கிறேன். மறக்காமல் எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்ட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்குது, போயிட்டு உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அவங்க பார்க்குறாங்க அதை எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல, நம்ம கருத்தை கண்டி பதிவு பண்ணணும், நிறைய மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால தான் ஹேஷ்டாக் வித்ரா இஐஏ பண்ண சொல்கிறேன். இது வரைக்கும் எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணாதோமா, இந்த விஷயத்துக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் யூடியூப் என் கையில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் புது யூடியூபர்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள், திரும்ப ஆகிங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.